இல்லாம போய்ட்டா இப்ப அவ மர்மமா காரி வந்தா நான் என்னத்த பதில சொல்ல போறேன்னு தெரியலையே ஐயையே போறேன்னு சொன்னவ போவானு பார்த்தா இப்படி அந்தரத்துல கூரைய பிச்சிட்டு வந்து மேலே உலுகறாளே ஐயோ அமலியே குறுக்கு போயிருக்கு நினைக்கிறனே இப்ப அங்க வந்து உன் தோளை உரிச்சி தொங்க விடுறேன் என்ன நீ இது இவங்கள வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு இப்படி வீட்டையே உடைச்சு நொறுக்கி போடுவாங்க போல இருக்கே என்ன நொறுக்கி போடுவாங்களேன்னு இருக்குது ஏற்கனவே நொறுக்கி தாளுங்க இதுக்கு மேல எங்க இருக்குது நொறுக்கிறதுக்கு அண்ணி தெரியாதனமா இவங்கள வீட்டுக்குள்ள விட்டுட்டோமா அது தாண்டி எனக்கும் தெரியல இப்ப உங்க அண்ணங்காரே மட்டும் வந்தாரு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாரு இப்படி வீட்டை நொறுக்கி வச்சிருக்காளுங்க சண்டையை போட்டுப்புட்டு ஐயையோ வீட்டுக்கு வெளியவே இப்படி நொறுக்கி விட்டாளுங்க வீட்டுக்குள்ள வேற போயிருக்காளுங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருள் எப்படி எப்படி எல்லாம் நாஸ்தி பண்ண போறாளுங்கன்னு தெரியல வாடி வீட்டுக்குள்ள போய் பாப்போம் அண்ணி எனக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அண்ணி பயமா இருக்க அப்படினா நீ இப்படியே உன் புருஷ வீட்டுக்கு போ நான் வீட்டுக்குள்ள போய் என் வீட்டு பொருளை காப்பாத்துறேன் இப்ப என்னத்த சொல்லி புட்டேன் இவளுக்கு இருக்குறதுனால வீட்டுக்குள்ள வரதுக்கு பயமா இருக்குன்னு தான சொன்னேன் அதுக்கு போய் இந்த அண்ணி வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுது வீட்டை விட்டு போனா என் மாமியார் கிட்ட இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ஆத்தடி ஆத்தா அங்கட்டு போய் சீரழிஞ்சு சின்ன பண்ண ஆகிறதுக்கு இங்க போய் குத்த வச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு வயித்த நிறைச்சுக்கலாம் ஐயோ யாராவது வாங்களே கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டன சக்க மாதிரி ஆயிரும் போல இருக்கு காப்பாத்துறதுக்கு யாராவது வாங்க ஓ கூரைய பிச்சுக்கிட்டு வந்து இங்க தான் கடத்துறியா இத வாரண்டி இத வார என்ன ரெண்டு பேரும் கட்டி புடிச்சிட்டு ஒய்யாரமா தூங்குறீங்களோ எமடி எங்க ரெண்டு பேத்த பத்த கட்டி புடிச்சிட்டு இங்க போறற மாதிரியே இருக்குது அப்புறம் எப்படி தெரியுது அக்காளை தங்கச்சியும் அடிச்சு துரத்துனாலும் வந்து கட்டி புடிச்சிட்டு பொருளுவீங்களோ மருமவளே நானே கூரைய பிச்சுக்கிட்டு வந்து என் தங்கச்சி மேல உழுது கிடக்குறேன் என்ன அப்படி அலேக்கா தூக்கடிமா முடியல அலேக்கா தானே இந்த இப்ப இரு தூக்குறேன் என்ன நீ இது கால வேறதவுதா காலியே உங்க அத்தக்கறிய தூக்குறாங்க அத்தடி அக்கா ஏகாகரி மேல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் போன உசுறு திரும்ப வருது எமடி மர்மவளே ஏகாகரி அவ மர்மவ தூக்கிட்டா நீ என்னைய தூக்குடிமா நான் இருக்கிற ஆத்திரத்துல நீங்க வேற வாயை கிண்டாதீங்க நல்ல வாயை கட்டிட்டு போயிருவீங்க வம் வாய் மூடிட்டு இருங்க இப்ப என்னத்த கேட்டு புட்டே இவ இந்த குதி குதிக்கிறாளே அம்மாடி நான் நினைக்கிறேன் நிச்சயம் குறுக்கெலும்பு உடஞ்சிருக்கும் ரெண்டு துண்டு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நான் இனிமே எங்க அக்கா கறி மாதிரி கூணு விழுந்து இடுப்பு பிடிச்சுக்கிட்டே நடக்கிற நிலைமைக்கு ஆயிரும் போல இருக்கே ஏண்டி கிழவி நான் இங்க இருக்கேன்னு சொல்லி அப்படியே நடிச்சுக்கிட்டு தெரியும் மயக்கம் வர மாதிரி இங்கிட்டு தலை மறைஞ்சோன்னு இங்கிட்ட எந்திரிச்சு ஓடுறதுக்கு பாக்குறியா எப்படி உன்னை பொறி போட்டு பிடிச்சேன் பார்த்தல்ல ஆமா இவ பொறி போட்டு பிடிக்கிறதுக்கு எங்க அக்கா எழிப்பாரு ஐயோ ஐயோ லாட்டரியில விழுந்த அத்தனை பணத்தையும் என்ன பண்ணுன்னு கேட்டேன் சொல்லு அதெல்லாம் வந்து டாடிமா பணம் பணம்னு சொல்றீங்களே எம்புட்டு பணம்னு சொல்லுங்க அப்பதானே எங்களுக்கும் தெரியும் 2 கோடி ரூபா 2 கோடி ரூபாயா சாக்கு கரஞ்சி சாக்கு கரஞ்சி அந்த 2 கோடி ரூபாயையும் நான் என்ன பண்ணுனேனா சொல்லடி மாமியார் கிழவி நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்க எனக்கு மண்டைக்கு கோவம் ஏறுது எனக்கு மண்டைக்கு கோவம் ஏறுனுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல தெரியும்டிமா இருந்தாலும் நான் என்னத்த சொல்ல வரேனா கெல்லடி வாயை திறந்து சொல்றாளு பாரு 2 கோடி ரூபா கொஞ்ச நஞ்ச காசா அந்த காசு மட்டும் இருந்துச்சு நான் மாட மாளிகையை கட்டி ஊரு முழுக்க வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சிருவேன் அந்த 2 கோடி ரூபாய் என்ன பண்ணான்னு தெரியலையே
அந்த 2 கோடி ரூபாயையும். அதுதான் அந்த 2 கோடி ரூபாய் என்ன பண்ணுன? ஏக்கா வாய் திறந்து சொல்லுக்கா, எம்பிட்டு நேரம் தான் 2 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சொல்லிட்டு இருக்க, என்னத்த பண்ணி தொலைஞ்சும் சொல்லு. இருக்கிறவங்களுக்கு பிபி ஏத்திட்டு இருக்கா? அப்பதான் இருக்கிற அத்தனத்துல இந்த மங்கம வேற மருமவள ஏத்தி விட்டுகிட்டு இருக்கறாளே, இப்ப என்ன தர சொல்ல போய் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏய் கேளடி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அவளைதான் டங்கு வர அந்து போயிடும். சொல்லு வாய திறந்து. அவ சொல்ல மாட்டா அவளப்ப. ஐயோ மறுபடியும் இவ கால தூக்கிட்டானா? நீங்க சொல்றதும் வாஸ்தவமா தான் இருக்கு, அதனால பொறுமையா இருக்கேன். ஆனா ஒண்ணு, இவ சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இந்த 4 சவுதி இடிச்சு தள்ளி போடுவேன். ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி வந்து மாட்டி இருக்கேன் பாருங்க. ஏனாலும் இரவடவா வீட்டா போகணும். ஐயோ ஐயோ, தெரியல, வாய் திறந்து சொல்லுங்களே, எப்படி நான் இப்படி வாயில கொளுத்த வச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? அவ சொல்ல மாட்டா அவள. பொறுமை சின்ன பொண்ணு, பொறுமை பொறுத்தாதான் பூமி ஆள முடியும். இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் வீட்ல வச்சா பூமி எங்கங்க ஆள்றது? பூமி எங்க ஆள்றது? ஐயோ நானே அம்புட்டு கோவப்படுவேன், நானே அடக்கி வாசிக்கிறேன். இந்த நெட்ட பணமும் ஓவர சலம்புறாளே. என்ன பண்றது, என் வீடை காப்பாத்தணும்னு இதெல்லாம் பண்ணிதான் ஆகிறதா இருக்கு. பெரியம்மா வாய திறந்து சொல்லுங்க. பெரியம்மா இருக்கிறதுக்கு இடம் இல்லாம போய் பிச்சை எடுக்கணும்னு யாக்கி போடாதீங்க. நமக்கு 2 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துச்சுன்னு சொன்ன உடனேமே உங்களுக்காக பாக்குறேன், சொல்ல சொல்லுங்க. காசு விழுந்ததும் என்ன வேலைக்காரி மாதிரி நடத்தினியா? அது எனக்கு கோபம் வந்துருச்சா? ஓ கோபம் வருதா? கோபம் ஒரு மாத்திரை போட்டாலே மயக்கம் நல்லா வரும், தூக்கம் நல்லா தூங்குவாங்க, இடி விழுந்தா கூட சத்தம் கேட்காது. ஆனா நானு அதனால நீ என்ன பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிபுட்டு சாக்க குறைக்கணுமா? சாக்க இப்ப பாரு எப்படி குறைக்கிறேன்னு.